Hello boys and girls, welcome to Crazy Jet Gaming Channel. So guys, ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துருச்சு. ஸோ சென்சிட்டிவ் வீடியோ தான், ஒன்றும் இல்லை. நான் ஒரு புது விதமாக கண்டென்ட் போடணும்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் எடுத்தது. ஸோ என் ஃப்ரெண்டு ஃபோன் வேணும்ல, அதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து லோ எண்ட் டிவைஸ்க்கு என்ன மாதிரியான சென்சிட்டிவ் வைக்கலாம், ஸோ அப்படி ஒரு கண்டென்ட்டை தான் நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, என்ன ஏதுன்றத பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், இது வந்து லோ எண்ட் டிவைஸ்க்கான சென்சிட்டிவ். ஸோ இது என் ஃபோன் சென்சிட்டிவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பாருங்கள் எப்படியெல்லாம் நான் செட் பண்ணியிருக்கேன்றத. ஸோ நான் வந்து என் லோ எண்ட் டிவைஸ்க்கு இல்லை ரொம்ப சென்சிட்டிவ் ஏற்றினா வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக லேக் அடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சோண்டு தான் ஏற்றி வச்சுருப்பேன். அது ஏன்னா அதான் சொன்னேன், இல்லை பயங்கரமாக லேக் அடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு தான் ஏற்றி வச்சுருப்பேன். ஸோ கைரோ வந்து எனக்கு வந்து எப்படின்னா, லேக் அடித்தாலும் நான் கைரோ யூஸ் பண்ணுறதில்ல, பட் என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுவான். ஸோ அவனுக்காக நான் வந்து கைரோவை கொஞ்சம் அதிகமாகவே ஏற்றி வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த லோ எண்ட் டிவைஸ்க்கு இந்த கைரோ சென்சிட்டிவ் நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக கைரோ செட்டிங்ஸ் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக ஏற்றி வச்சுருப்பேன். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ வாங்க கன் எடுத்து பார்ப்போம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த செட்டிங்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது யாரும் பார்க்கலன்னா பாருங்கள், அதோடய லிங்க்கை நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். ஸோ அந்த செட்டிங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஹை எண்ட் டிவைஸாக இருந்தாலும் கொஞ்சம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது ஹை எண்ட் டிவைஸ்க்கான செட்டிங்ஸ் தான். அது என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டோட ஃபோனில் போட்டு நான் பார்த்தது. ஸோ இந்த ஃபோனில் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட்டிங்ஸ் பார்த்த மாட்டேங்குது லோ எண்ட் டிவைஸில், எப்படின்னா பயங்கரமாக லேக் அடிக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் எனக்கு கொஞ்சம் லேகிங்கை கம்மி பண்ணுது, அதனால தான் நான் இது நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஃபயரிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது ஏகே கன்னு. ஏகே கன் எப்படி செதறும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே ஒரே இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெட் டாட்டுக்குள்ளே முடிஞ்சு போனால் லைட்டாக வெளியில் அவ்வளோதான். ஸோ என்னால் அதை ஒரே இடத்துல வைக்க முடியுது. நீங்கள் நார்மலாக ஏகே சுட்டிங்கன்னா பயங்கரமாக ஷேக் ஆகும், ரீகாயில் ஆகுறதும் இல்லாமல் அப்படியே ஸ்ப்ரே பண்ணும் பயங்கரமாக கன்னு. ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏகே எடுத்து காமிச்சேன். ஸோ ஏகேயை விட்டுட்டு நான் வந்து M4 எடுக்கிறேன். ஸோ M4 ரீகாயில் ஆகாது, நல்லா ஸ்மூத்தாக புல்லட்டு போகும். ஸோ ஸ்ப்ரேயும் ஆகாது. அதனால் இப்போ M4 கன் வச்சு நான் அதை அடித்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து M14 வச்சு தான் அடிக்கிறேன். இப்போ நான் M14 என்ன அதிகம் மறந்து போச்சு ஒருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா துல்லியமாக ஏகே கூட கொஞ்சம் புல்லட்டு லைட்டாக மேலே தான் போயிடுச்சு, பட் இது பார்த்தீங்கன்னா எல்லா புல்லட்டும் நான் ஒரே இடத்துல இறக்கிட்டேன். ஸோ அந்த என் செட்டிங்கோட அந்த பவரை பாருங்கள். ஸோ என் சென்சிட்டிவ், என் லோ எண்ட் டிவைஸ் சென்சிட்டிவ்க்கு இது வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த சென்சிட்டிவ் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ கைரோ போட்டாலும் எனக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த செட்டிங்ஸை செட் பண்ணி கூட பாருங்கள். இதெல்லாம் என்னோடய செட்டிங்ஸ் தான், நான் வச்சது தான். ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் ஏற்றியும் இறக்கியுமா வச்சு பார்த்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்றத பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஹை எண்ட் டிவைஸ், ஹை எண்ட் டிவைஸ்னால் 8GB ரேமு அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கானது தான் இந்த மாதிரி செட்டிங்ஸு. ஸோ வந்து எனக்கு வந்து இதில் கேமராலாம் அவ்வளோவா பிரச்சனை இல்லையோ அப்படின்னு தோணுது. மற்ற தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றிருப்பேன், ரொம்பலாம் மாற்றலை சென்சிட்டிவ்லாம். ஸோ நல்லாவே ஃபோன்லேயே நல்லா சென்சிட்டிவ் இருக்கிறனால, நார்மலாகவே இருக்கிறனால, ஸோ கொஞ்சோண்டு தான் மாற்றிருப்பேன். மற்றபடி பெருசாலாம் ரொம்ப மாற்றிருக்க மாட்டேன். அது பார்த்திங்கன்னா 3GB ரேமுக்கான சென்சிட்டிவு. ஸோ லோ எண்ட் டிவைஸ் ஒரு 3GB ரேம்லேருந்து இருப்பீங்க பார்த்திங்களா நிறைய பேர். ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8GB ரேம் கொஞ்சம் அதிகமான ரேம் இருக்கவங்க இந்த சென்சிட்டிவ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். இது ரொம்ப எப்படி சொல்கிற, லைட்டாக நம்ம திருப்பினாலே போதும் பயங்கரமாக திரும்பிடும். ஸோ கைரவும் ரொம்ப அநியாயத்தின் சென்சிட்டிவாக இருக்கனால கைரவையும் ரொம்ப தொடாமல் வச்சுருக்கோம். ஸோ வாங்க நம்ம இதை வந்து கன் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஏகே தான் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி செதறோன்றது உங்களுக்கு தெரியும். நம்மளோட கிளாரிட்டிக்கும் என் ஃப்ரெண்டு ஃபோனில் இருக்க கிளாரிட்டிக்கும் வேறு லெவலில் இருக்கியா. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்குது பாருங்கள், சும்மா பயங்கரமாக ஸ்ட்ரைட்டாக அடிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏமிங்காக தெரியுது உங்களுக்கு, இதில் ப்ளர்ராக தெரியும். ஸோ ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே என்னால் கிராஃபிக்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ என் ஃப்ரெண்டு ஃபோனில் தான் கிராஃபிக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ 1+8 சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க என்ன ஃபோன் என்ன ஃபோனுன்னு. 1+1+8 சொல்லி சொல்லியே டைப் பண்ணி டைப் பண்ணியே எனக்கு முடியலப்பா. கேம்குள்ளேயே நான் சொல்லிட்டேன், ஃபுல் வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே கைஸ், நல்லா அடிக்குதா
M4 நல்லா அடிக்குதா? ஸோ உங்களுக்கு அந்த ரீகாய் பிரச்சனை எதுவும் இல்லாத மாதிரி தெரிதா? ஸோ வந்து எனக்கு கைரோ ஆஃப் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு வந்து கைரோ எனக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது ஆட தெரியாது எனக்கு. ஏன்னா என் ஃபோனில் கைரோ யூஸ் பண்ணி பழகலான்னு பார்த்தாலும் பயங்கரமாக லேக் அடிக்கும். ஸோ அதனால் நான் கைரோவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இவன் ஃபோனில் கைரோ யூஸ் பண்ணி ஆடி பார்ப்பேன். பட் எனக்கு ஆடினப்புறம் தலை தான் வலிக்கும். ஏன் தான் தெரியல அப்படி தலை வலிக்கும் எனக்கு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஆடுறதுனால அப்படி இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் உங்களுக்கான வாட்டமான செட்டிங்ஸை நீங்கள் தான் வைக்கணும். ஆனால் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் இது வச்சுட்டு அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சஞ்சா ஏற்றி பார்த்து அஞ்சஞ்சா குறைச்சி பார்த்து வச்சு வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது ஓகே இது செம்மையாக இருப்பா நம்மளுக்கு இது நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். அதுதான் உங்களுக்கான செட்டிங்ஸாக இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் செட்டிங்ஸாக இருக்கும். ஏன்னா உங்கள் டிவைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் எப்படி சொல்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேசி ஜர்க்கை எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.